சக்கப்போடு சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரொக்கோலி யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சக்கப்போடு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ப்ரொக்கோலியை வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம துருகி எடுத்துக்கலாம், கேரட் துருகம் இல்லையா, அதில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொக்கோலி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து செய்ய போகிறோம். பாருங்கள் கம்ப்ளீட்டாக துருகி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டுலாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் அதிகமாக வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் ரொம்ப ஹெல்தி. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கேப்சிகம் வந்து 1 கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருகி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரக்கோலி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் துருகி சேர்க்கும்போது. இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சால்ட் தேவையான அளவுக்கு, கரம் மசாலா, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 3 டிராப்ஸ் அளவுக்கு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். 4 நிமிஷத்து வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவில் 1 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க, நீங்கள் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 முட்டை சேர்த்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/10 ஷீட் வந்து கிடைக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எக்கு சேர்க்கும் போது நமக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உள்ள ப்ரக்கோலி ஸ்டஃபிங்ஸ் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுல்ஸ் எடுத்துக்கலாம். மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எக்கு சேர்க்கும் போது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாலும் நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நம்ம ஆலு பரோத்தாக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நமக்கு ஸ்டஃபிங்ஸ் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து நல்லா டீப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி க்ரீனிஷாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரக்கோலியில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சத்து இருக்குன்னு. இப்போ நார்மலாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணுங்கள, நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உங்களுக்கு வெளியில் ஸ்டஃபிங்ஸ் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாவு கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுக்கோங்க, நமக்கு வெளியில் வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் ஆயில் பட்டர் எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸில் வந்து ப்ரக்கோலி சேர்த்து சாப்பிடும்போது பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டே அந்த அளவுக்கு வந்து உள்ளே நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சக்கப்போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.